ஸோ ரவுண்ட் ஒன் மேட்ச்சு, ரவுண்ட் ஒன்லேயே ஒரு மொரட்ட மேட்ச்சு. டீம்ஸ் ரெண்டு டீமே நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச டீம் தான். செட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஓஎன்ஜி வெர்சஸ் சத்யா சிசி. ஸோ இங்கே டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க சத்யா சிசி. ஸோ ஓப்பனிங் பேரில் ஸ்ட்ரைக்கில் இங்கே மணி இருக்க போகிறாங்க ஓஎன்ஜிக்காக. நான் ஸ்ட்ரைக்கராக மாத்துக்கை சபரி. ஸோ இங்கே முதல் ஓவர் போடுறதுக்கு மலை செல்வம் வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்சுக்கு 6 ஓவர், 4 ஓவர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ரிவர்ஸுக்கான முயற்சி, தரையோடு போத்திருச்சு நான் 4. அங்கே யாராலையும் தடுக்க முடியாமல் முதல் பால்லேயும் 4 கொண்டு வர்றாரு. ஸோ ரிவர்ஸ் டார்கெட் பண்ணாங்கன்னா நல்லாவே கனெக்ட் ஆகும். எதிர்பார்த்தபடியே முதல் பால் 4 கொண்டு வந்திருக்காங்க மணி. இங்கே செகண்ட் பால் ஓவரில் ஷாட், ஒரு குவாலிட்டி ஷாட் கையில் விழுதான்னு பார்த்தா 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி போக சான்ஸ். நல்ல ஃபீல்டிங் ப்ரோ, சூப்பர் ஃபீல்டிங். அங்கே டீப் எக்ஸ்ட்ரா கவரில் ஆல்மோஸ்ட் பவுண்ட்ரி போனால் தடுத்துருக்காங்க. சார் இதில் 2 தேர்ட் பாலா, நல்ல பிளே. லோ ஃபுல் டாஸ் பாயிண்டில் டீப்பில் போயிருக்கு, ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் மாற்ற கை சபரி. 4th ஓவரில் கூப்புக்கான முயற்சி, டாட் பால் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் யார்க்கர் திரும்பதை பார்க்காம யார்க்கர் ஒன்று போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஷஃபிள் ஆகி இதை முடக்க பார்த்தாங்க. ஸோ எடுத்து வர்றதுக்குள்ளே இங்கே மணி அவர்கள் வெறிகொண்டு ஓட்டம். ஓ சூப்பர் த்ரோ, பட் 2 ஓட்டாங்க. ஸோ கீப்பர் அப் 2, லாஸ்ட் ஓவர் பால் வைக்கிருக்கு. ஸ்லோவர் வேரியேஷனா ஃபுல் டாஸ் பின்னாடி போத்துருச்சு, தெளிவாக வச்சாங்க, ஃபீல்டிங் வச்சு போட்டிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ கீப்பரால் பிடிக்க முடியல எட்டியுமே. ஸோ ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு, ஓவர் முடிஞ்சிருக்கு. இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, முதல் ஓவர் முடிவில் விக்கெட் விடாமல் 10 ரன் காட்டியிருக்காங்க. செகண்ட் ஓவர் இங்கே ஹரி போட வந்திருக்காங்க ஸ்டெக்கில் சபரி. ஃபஸ்ட் ஒன் ஸோ குட் ஸ்டாப் ப்ரோ, ஆல்மோஸ்ட் பவுண்ட்ரி போனால் தடுத்துருக்காரு. சிங்கிள் ஸ்டெக்கில் மணி. செகண்ட் ஒன் ஓவரில் கொஞ்சம் உடச்சி போட்டார், உடச்சி போடப்பட்ட பால். ஏ சூப்பர் டேக்கியா, அங்கே மலை செல்வம் நல்ல கேட்ச் எடுத்திருக்காங்க, முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ பேக்வர்ட் ஸ்கொயரில் இருக்கிற ஜஸ்ட் பிஹைண்ட் ஸ்கொயரில் வச்சுருந்தாங்க, ரன்னிங் கேட்ச் ஒன்று எடுத்திருக்காரு. ஸோ விக்கெட் கவர்மா நியூ பேட்ஸ்மேன் மணி ஸ்ட்ரைக்கில் வராங்க, லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். லாஸ்ட் பால் வைடு, ஸோ ரீ பால் இந்த பால் அடிச்சு ஆட போகிறாரான்னு பார்த்தா. ஸோ நல்ல பால் நல்ல வந்த வாக்கில் விட்ருக்காங்க, நல்ல ஃபீல்டிங் அங்கே. ஒன்ஸ் அகெயின் பாயிண்ட்டில் சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் சபரி. நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஹரி. ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி, ரிவர்ஸ் நல்லா கனெக்ட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன். அங்கே பட்டுருச்சு 4. ஷாட் ஆள் இருக்காங்களா, ஆள் இல்லை. ஸோ மினிமம் பவுண்ட்ரியா அங்கே மலை செல்வம். ஸோ அதில் ஒரு 2, லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில் நேராக யார் கடக்கணும் ஏச்சு. குட் ஷாட், கன்வென்ஷனல் ட்ரைவ் ஒன்று. ஸோ மிட் ஆஃப் இல்லாத காரணத்தினால ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க, ஓவரை முடிக்கிறாங்க. அதோட 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20. ஓவருக்கு 10 ரன் கரெக்டாக ஆடிக்கிட்டுருக்காங்க மணி அவர்கள் அவுட் ஆனதுக்கு அப்புறமா. ஸோ அவரோட எய்ம் கரெக்டாக இருந்துச்சு சொல்லிட்டு தான் போயிருந்தார் மணி அவரும். ஸோ ஓவருக்கு 10 ரன் ஆறாக தான் சபரியோட வேலைன்னு சொன்னார். அது மாதிரி ஒரு ரிவர்ஸில் ஒரு 4 அடித்தார். ஸோ அதன் காரணமாக நல்ல பேட்டிங் பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லுவேன். 3rd ஓவர் மலை செல்வம். ஸோ அவருக்கு இது 2nd ஓவர், ஓவரோட முதல் பந்து. ரிவர்ஸுக்கான முயற்சி, நேராக காலில் டாட் பால். செகண்ட் பால் ஸோ எஜ்ஜு பட்டிருக்கு. ஸோ ஒரு சிங்கிள் 3rd மேனில். ஸோ இங்கே அந்த நாள் ரிசீவ் பண்ண முடில, அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ 2 ரன் இந்த பால், கீப்பர் அப் 2ல. நெக்ஸ்ட் ஒன் ஸோ ரிவர்ஸ், இந்த தடவை இங்கே ஆள் கிடையாது. ஸோ ரொம்ப டீப்பில் இருந்தாங்க அண்ணன். ஸோ அதில் ஒரு சிங்கிள், நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் வாங்கி அடிச்சிருக்காரு. அங்கே போகிற முதல் 6 வெளியே எங்கேயோ போய் விழுவுதுங்க, மட்டக்கி அடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் நல்ல டெலிவரி, நல்ல ஆஃப் சைடு விளக்கி போட்டிருக்காரு. லாஸ்ட் பால் ஓவரில் அதுவும் ஃபுல் டாஸ் அதையும் மடக்கி அடிச்சிருக்காரு, கையில் விழுவுதான்னு பார்த்தா. ஐயோ ஐயோ, மிஸ் ஃபீல்டு பண்ண இங்கே 4 போகுதுன்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. ஸோ இந்த ஓவரில் 6-4 அங்கேயே 10 ரன் கொண்டாண்டாங்க. இங்கே 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 33. ஸோ ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ண போகிறாங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஓஎன்ஜி. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே சக்தி என்ன படம் வந்திருக்காங்க. ஓவரோட முதல் பால் லோ ஃபுல் டாஸ் இறங்கி போய் லோ ஃபுல் டாஸ் வாங்க பார்த்தாரு, நேராக பாக்ஸுக்குள்ளே சொருவிருக்காரு யார்க்கரா.
செகண்ட் ஒன் ஓவரில் நல்ல டெலிவரி. இந்த தடவை லைன் செலுத்த போட்டிருக்காரு. ஸோ ஆங்கிள் அவே பண்ணுறாரு, இன்சைட் அவுட் ஆட வைக்க பார்க்குறாங்க பேட்ஸ்மேனை. தேர்ட் ஒன் ஓவரில் ஒன் செகண்ட் ஸ்லோவாக டெலிவரி, லோ ஃபுல் டாஸ், அரையோட அங்கே பம்ப் ஆச்சுன்னா நாலு. நல்ல ஃபீல்டிங் ஹரி அங்கே ஃபீல்டர். ஸோ பேக்கப்புக்கு இல்லை வரல, பட் இருந்தாலும் எடுத்துட்டாங்க அண்ணனே ரெண்டு. மீத மூணு பாலில் ஒரு பெருசு எதிர்பார்க்கலாம்னா ரிவர்ஸ் கனெக்ட் ஆகலை. ஃபிஃப்த் ஒன் ஓவரில் மீதமுள்ள ரெண்டில் ஒரு பெருசு எதிர்பார்க்கலாமாண்ணா நல்ல விலைக்கு போட்டிருக்காங்க டாட்டு. ஸோ ஓவரோட லாஸ்ட்டு பால் இழுத்து பிடிச்சி போட்டோன்னா எக்கனாமிக்கல் ஓவராக இருக்கும். ஸோ தரையோட போது பம்ப் ஆகாமல் போச்சுன்னா தடுத்துருவாங்க. ஸோ அங்கே சிங்கிள். ஸோ மிக மிக முக்கியமான ஓவர் ஒரு எக்கனாமிக்கல் ஓவர், மூணு ரன்ல போட்டு போயிருக்காங்க சக்தி அண்ணன். ஸோ நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்திங்கன்னா 36. ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஓவர் ராகுல், வேக எதிர்பார்க்கலாம். ஸோ ராகுல் போலிங் முதல் பால் வைடு. ஸோ முதல் பால் ரீபால், ஸ்லோ ஒரு வேரியேஷன் அப் டு யாக்கரில் டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ், திரும்புகிற பக்கமே போட்டாங்க, அதன் காரணமாக சரியான கனெக்ட் இல்லை சபரிக்கு. ஸோ ரிவர்ஸில் ஒரு சிங்கிள், ஸ்ட்ரைக்கில் மணி. தேர்ட் பால் ஓவரில் ஸ்லோ ஓவர் வேரியேஷன் அப் டு யாக்கரில். ஸோ அந்த லாங் ஆஃபில் ஆய் நல்ல நல்ல ஸ்டாப் இங்கே. ஐ திங்க் வீரமணிக்கு லாங் ஆஃப்னு நினைக்கிறேன், ரெண்டு எடுத்திருக்காங்க அதில். ஸோ ராகுல் டூ மணி, நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஓவர் வேரியேஷன் வாங்கி அடிச்சிருக்காரு, தலையை தாண்டி போகிற ஆறு ரோட்டுக்கு இங்கேயோ போய் விழுவுது. கம்பேக் இருக்குமான்னு பார்ப்போம். ஆஃப் கட்டர் வேரியேஷன் டாட் பால் சொல்லியிருக்காங்க, சிக்ஸுக்கு அப்புறமா டாட்டு. லாஸ்ட் பால் மேனிங் ஓவரில் சிக்க பார்த்து போட்டிருக்காங்க, மேலே பட்டிருக்கு டாட் பாலோட ஓவரை முடிக்கிறாங்க. அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்திங்கன்னா 46. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு சக்தி அண்ணன் வந்திருக்காங்க, அவருக்கு இது ரெண்டாவது ஒரு கோட்டா முடிக்க வந்திருக்காரு. செகண்ட் சாரி ஓவரோட முதல் பால் நல்ல ஃபீல்டிங் அங்கே. ஸோ ஒயிட் இஸ் லாங் ஆஃபில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ லெஃப்ட் பேட்ஸ்மேன் மிஸ்டேக்கில் மணி. செகண்ட் ஒன் ஓவரில் ஸோ ஏஜ் கையில் விடுமான்னு பார்த்தா கேட்ச் டேக் அண்ட் விக்கெட் கீப்பர் கையிலே விழுந்திருக்கு. ஸோ ஆறு அடித்த பேட்ஸ்மேன் இங்கே விக்கெட் விட்டு போகிறாங்க. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்டேக்கில் சந்துரு வராங்க. தேர்ட் ஒன் ஓவரில் ஸ்லோ ஓவர் வேரியேஷன் நல்லா தூக்கி போட்டிருக்காங்க, கேப்பில் போகுது, நல்ல கேப் அது. ஸோ அங்கே மலை செல்வம் நல்ல ஃபீல்டர், ரெண்டு எடுத்துட்டாங்க, ரெண்டு எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு வேரியேஷன் கையிலே தெரியுது. ஓ ஃபுல் டாஸ் டபுள் அங்கே மிஸ்ஃபீல்டு பவுண்ட்ரி போக பார்க்குதான்னு பார்த்தா பவுண்ட்ரி போகல. ஸோ ரெண்டு எடுத்துட்டாங்க, இப்போ மூணு எடுக்கிறாங்க, த்ரோ விலக்கி வந்துருச்சு. ஸோ அதன் காரணமாக நாலு ஓட பார்க்குறாங்க. ஸோ இங்கே ரன் அவுட்டு, மூணு ரன்னு ப்ளஸ் ரன் அவுட் இந்த பாலில். ஃபிஃப்த் ஒன் ஓவரில் ஃபுல் டாஸ் ஜூசி, ஃபுல் டாஸ் வாங்கி வாரி வெளியே போட்டார் ஆறு, குட் ஷாட்டுங்க. ஸோ லாஸ்ட் பால் இன்னிங்ஸில் நல்ல டெலிவரி மேலப்பட்டிருக்கு, டாட் பாலோட இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. முதல்ல பேட்டிங் முடித்த ஓஎன்ஜி 58 அடிச்சிருக்காங்க. ஸோ 36 59 தேவை சத்யா சிசிக்கு இப்போ. ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் வீரமணி இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ரைட்டில் வந்திருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ அங்கே நான் ஸ்ட்ரைக்கராக மலை செல்வம். ஸோ முதல் ஓவர் போடுறதுக்கு மணி வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸு முதல் பால் வந்த வாக்கில் பேட் அவுட் இருக்காங்க, ஃபீல்டிங்க்கு போகுது தரையோட. ஸோ ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் கிரிக்கெட்டர் வேரியேஷனாக சரியான எஜ்ஜு மேலேயே சுற்றிருச்சு, காட்டன் போல்ட் அவரே வந்து எடுத்துட்டார். விக்கெட்டுக்கு அப்புறமா இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஹரி வராங்க. ஓ செக் பண்ணியிருக்காரு, கேப்பில் பண்ணியிருக்காரு. ஸோ லாங்கான ஒரு சிங்கிள் ஃபோர்த் ஒன் ஓவரில் ராக் கட்டர் வேரியேஷன் குட் ஷாட், பவுண்ட்ரி விடாமல் தடுப்பாங்களாம் பார்த்தா நல்ல ஃபீல்டிங் தடுத்துருக்காரு. ஸோ அதில் ஒரு ரெண்டு எடுக்கிறாங்க. ஒன் செகண்ட் நல்லா விலக்கி போகிறாரு, ஆஃப் சைடில் ஆட விட்றாங்க, ஆஃப் சைடில் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வீரமணி அவர். ஸோ நேருக்கு நேராக முட்டி அடிக்கிறதும் சரி, நல்ல ஸ்ட்ரோக் பிளேவும் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில் நல்ல டெலிவரி, ஒரு லெக்கட்ரு வேரியேஷன், நல்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க.
அஞ்சு ரன். செகண்ட் ஓவர் இங்கே ஹரி போட வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ரன் ஓவரில் அழகி பேருக்குன்னு நினைக்கிறேன். ஒயிட் டெலிவரி, ஃபஸ்ட் பால் ஒயிட், ஃபஸ்ட் பால் ரீ பால் லெக் சைடில் பேருக்கு கைக்கு போதா? ஐயோ ஐயோ, பெரிய பெரிய விக்கெட்டுக்கான கேட்சை ட்ராப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஹரி டு ஹரி தேர்ட் ஒன் ஓவரில். ஸோ ஏறி இருக்கு, கொஞ்சம் மிட் ரேஞ்சில் விடுவது. மணி நல்ல ஃபீல்டர் கேட்ச் எடுத்திருக்காருங்க. ஸோ வீரமணி அவர்களோட விக்கெட் கிடைக்கல டீமே, இங்கே ஹரியோட அவரோட விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே சத்யண்ணே. அவர் பிடிக்கிற முதல் பால் லோ ஃபுல் டாஸ் தரையோட. ஸோ பார்ட்னர்ஷிப்கான ஒரு மைண்ட் செட் இருக்கு அண்ணன்ட்ட. சிங்கிள் ஹரி டு வீரமணி, ஷாட் குவாலிட்டி ஹிட்டு வெளியே போய் விழுதுங்க. குட் ஷாட், லாங் ஆஃபில் ஆறு. ஸோ ஆல்ரெடி திருவானக்கோவில் டோர்னமெண்ட்டில் ஒரு அடிச்சு அடியை நம்ம பார்த்துருக்கோம், மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்டை வாங்கினார். ஸோ இங்கே லாங் ஆஃப் மேலே சூப்பர் ஷாட். அதுங்க லாஸ்ட் ஒரு மீனிங். ஸோ இங்கே மடக்கி கொடுத்துருக்காரு, ஷார்ட் பவுண்ட்ரியை கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா அங்கே. ஸோ விக்கெட் கொடுத்துருக்காங்க மணி. அங்கே ஃபீல்டர் சவுத்துக்கு பின்னாடி போன காரணத்தினால எனக்கு தெரியல ஆக்சுவலாக. அங்கே விக்கெட் எடுத்திருக்காங்க, ஆறு அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டோமிலக்க செஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஸோ பெரிய விக்கெட்டு. லாஸ்ட் ஒன் ஓவரில். ஸோ ஒரு டிஃபென்ஸ் பார்த்து 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 டிஃபென்ஸில் ஒரு சிங்கிள் கிடச்சிரும், இந்த சிங்கிளோட ஓவர் முடிப்பாங்க. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. தேர்ட் ஓவர் இங்கே போடுறதுக்கு மணி வந்திருக்காங்க. ஸ்டெக்கில் வினோத் ஃபஸ்ட் ஒன் உள்ளக்கற்ற வேரியேஷன் எதிர்பார்க்கலாம், நல்லாவே திருப்பியிருக்காரு. செகண்ட் ஒன். ஸோ இந்த வெல் பிளேஸ்டு. ஸோ ஃபஸ்ட் பால் டாட்டுக்கு அப்புறமா. ஸோ தேர்ட் மேனில் ஒரு சிங்கிள், தேர்ட் பால் ஓவரில் சக்தியன் ஸ்டெக்கில். ஸோ கேட்சுக்கான கால் இருக்குது, ஆள் இருக்காங்கன்னா பார்த்தா அங்கே. கேட்ச் டேக்கன், அண்ணனோட விக்கெட்டை எடுத்துட்டாரு. இதுவரைக்கும் ரெண்டு பேரும் ஒரே டீம் ஆடி தான் பார்த்துருக்கேன், இன்றைக்கி தான் ஆப்போனண்ட் ஆடி பார்க்குறேன். ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வினோத் இருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஸ்டிக்கர் ஃபோர்த் ஒன் ஓவரில் பெரிய வீசுக்கு போனாங்க, பால் அண்டர்லே போயிருக்கு. ஸோ இந்த பால் கேட்சுக்கான கேரி இல்லை, ஒன் பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போகுது. நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். லாஸ்ட் ஒன் மீனிங் ஓவரில் பெரிய இட்டு போக பார்ப்பாங்களான்னு பார்த்தா நல்ல டர்ன் பண்ணியிருக்காரு. லெக் கட்டுற வேரியேஷன் மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. ரெண்டே ரனில் பிடிச்சி போட்டு போயிருக்காங்க. ஸோ விக்கெட் வேறு எடுத்து கொடுத்துருக்காங்க இங்கே மணி. ஸோ இந்த ஓவர் ஹரி போட வந்திருக்காங்க. முதல் பால் அந்த விலைக்கு போட பார்த்துருக்காரு, ஒயிட் டெலிவரி. ஹரி போடுறாங்க இந்த ஓவர் முதல் பால் ஒயிடு. ஸோ ஹரி பால் தரையோட போகுது. ஸோ அங்கே சிங்கிள், தேர்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் சரத். கொஞ்சம் சுற்றிட்டாரு அண்டரில் கீப்பரே போகிறாங்க. சந்த்ரு கேட்ச் டேக்கன், விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்டைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் கோகுல், ஷார்ட் பிடிக்கிற முதல் பாலை தூக்கியிருக்காரு. ஸோ கையில் விழுந்துருக்குங்க, அங்கே லாங்கானில் அவர் எடுக்கிற அடுத்த கேட்ச் இது. லாஸ்ட் பால் வைடு, சாரி பால் இந்த பால் குறுக்க கொடுத்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் வெளியே போயிடுச்சு நினைக்கிறேன் ஆறு. ஸோ கொஞ்சம் பெரிய பவுண்டரி, அதுலேயும் கிளியர் பண்ணிக்கணும். அவருடைய ரெண்டாவது பால் ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ வித்து கொடுக்காமல் போட்டாங்க, விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆறு அடித்த உடனே ஆட்டம் இழக்க செஞ்சிட்டாரு ஹரி. ஸோ லாஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா பிரசன் அவர்கள் அவுட்டு. ஸோ இங்கே பசுபதி நியூ பேட்ஸ்மேன் அதுங்க. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் ஓவரில். ஸோ இன்சைட் அவுட்டு, சரியான கனெக்ட் இல்லைங்க. நல்ல ஃபீல்டர் கேட்ச் டேக்கன், அங்கே மணி அவர்கள் எடுக்கிற அடுத்த கேட்ச். ஸோ விக்கெட்டோட ஓவர் முடிக்கிறாங்களா? எஸ். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 26. ஸ்டெக்கில் வினோதன் இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இந்த ஓவர் மாற்று கை சபரி, நான் சிக்கராக ராகுல். முதல் பால் ஓவரில் நல்ல விலைக்கு போட பார்த்துருக்காங்க. ஸோ லோ ஃபுல் டாஸ் எஜ்ஜு வாங்கியிருக்கு டாட்டு. கேன் ஒன் சரியான மீட்டரில் தரையோட போது, பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்கில் ஒரு சிங்கிள் கிடைக்கும்.
ஸ்ட்ரைக்கில் ராகுல் சர்வஸுக்கான முயற்சி தரையோட போகுது, பட் ஃபீல்டர் வச்சுருக்காங்க ஹரி ஃபீல்டர் டீப்பில். ஸோ பாயிண்ட்டுக்கு டீப்பில் கரெக்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லுவேன் ரெண்டு ஃபீல்டரை. அதில் ஒரு சிங்கிள் வேரியேஷனாக ஓ ஃபுல் டாஸ் கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு, கீப்பர் கைக்கு போச்சு. ஸோ அதில் ஃபீல்டு பண்ண ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒரு மீனிங் ஓவரில். ஸோ ப்ரீவியஸுக்கு போக பார்த்துருக்காங்க, நல்ல விலைக்கு போடப்பட்ட பால் பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டு ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஓவரில் வேரியேஷன் பெருசாக திருப்ப பார்க்கல, நல்ல த்ரோ சிங்கிள் ஓவர் முடியுது. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 31 அஞ்சு ஓவர் முடியல. ஸோ ஆறு பாலுக்கு 28 தேவை. ஸோ மணி இந்த ஓவர் போட வந்திருக்காங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு. ஸ்ட்ரைக்கில் வினோதனே ஃபஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் அவுட் சைட் ஆஃபில் விளக்கி போட்டிருக்காரு நல்லாவே. பாயிண்ட்டில் ஒரு சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க, அதன் இல்லை அங்கே ராகுல் ரன் அவுட்டு அஸ் பால் வீடு. ஸோ செகண்ட் பால் ரீ பால் லோ ஃபுல் டாஸ் சரியான மீட்டில் தரையோட போகுது. ஸோ ரெண்டு எடுக்கிறாங்க மாட்டிடுவாங்களான்னு பார்த்தா. ஸோ நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ஸோ காட் சேஞ்சிங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவாக போட்டிருக்காரு. ஸோ தரையோட போது டாட் பால் ஓடலை. ஐ திங்க் ஃபோர்த் ஒன் ஸ்டெம்ப் லைனில் வரவும் ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸில் அங்கே சபரி கைக்கு போகுது. ஸோ லாங் ஆன் ஃபீல்டர் கிட்ட போயிருக்கு, ஓடலை மறுபடியும். எஜ்ஜு ஃபஸ்ட்லி பாலை பிடிக்க முடில. ஸோ பவுண்ட்ரி போய் வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிருக்கு. லாஸ்ட் பால் வீடு ஸோ ரீபால் இந்த பால் லோ ஃபுல் டாஸ். ஸோ ஓடலை. ஸோ இந்த டாட்டோட இந்த ரவுண்ட் ஒன் மேட்ச் முடியுது. ஸோ மேட்ச் பிடிச்சி சத்யா சிசி வெர்சஸ் ஓஎன்ஜி ஓஎன்ஜி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.